வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது மூலிமா உங்களுக்கு தொடர்ந்து இன்ஃபோ வரும். சேனல் நேமை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து வரும். ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய வீடியோஸ் இருக்கும், நீங்கள் அது ஸ்ட்ராட்டஜிக்கு பார்க்குறனாலும் பார்க்கலாம். அதே மாதிரி வீடியோக்கு கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங்க்குரிய ப்ரொசீஜர்ஸ் வந்து போகும். அதே மாதிரி இப்போ நீங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க நம்பர் வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டிக்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிரேக் அவுட் லெவல்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களாலே வந்துட்டு ஓனாக ட்ரேட் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு மார்னிங்கில் க்ரூட் ஆயிலில் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு பார்க்கலாம். க்ரூட் ஆயில் ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா 4400 ரேஞ்ச், அதாவது 4403 கிட்ட ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அங்கேருந்து ஒரு டவுன், டவுன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து 4380 ஒரு சப்போர்ட், அதனால் பார்த்திங்கன்னா மார்க்கெட் அங்கேருந்து ரெக்கவர் பண்ணி மேலே வந்துச்சு. மேலே வந்த மார்க்கெட் பார்த்திங்கன்னா அகெயின் 4400 ரேஞ்ச் வந்தோன்னே மார்க்கெட் ஸ்ட்ரக் ஆகி நின்றுச்சு. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு 20 பாயிண்ட் ரேஞ்சுக்குள்ளே செட் ஆகிருக்கு. அப்சைடில் பார்த்தீங்கன்னா 4400 ரேஞ்சும், டவுன் சைடில் 4380. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து இப்போதைக்கு மார்க்கெட்னுடைய ரேஞ்சே இருக்குது. இப்போ இதில் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் மேலே வர்ற ஒவ்வொரு தடவையும் 4400 ரேஞ்ச் கிட்ட பிரேக் அவுட் பண்ணி வெளியே வர ட்ரை பண்ணாலும் மார்க்கெட்டால் ஸ்ட்ராங்கான புஷ் கொடுத்து மேலே வர முடியல. ஸோ ஓவரால் லுக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மார்க்கெட் வந்து ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டில் தான் இருக்குது, எந்த சைடும் ட்ரெண்ட் இல்லாமல் இருக்குது. ஸோ மார்க்கெட் இப்போதைக்கு இருக்க வியூ படி ஒரு 4410 மேலே ஒரு 20 அந்த மாதிரி ரேஞ்சுக்கிட்ட வரும்போது தான் பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் வந்து ஒரு பையிங் ட்ரெண்டாக மாறும். ஸோ ஒரு 4410 ரேஞ்ச்கிட்டையாச்சும் வருதான்னு சொல்லி பாருங்கள். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக ட்ரேட் பண்ணிங்கன்னா தான் வந்து க்ரூட் ஆயிலில் கொஞ்சம் பண்ண முடியும். ஸோ இப்போ இருக்க வியூ படி 4405 மேலே கட்டாச்சுனாலே ஓரளவுக்கு ஒரு ஸ்டெடியாக இட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 4410 ரேஞ்ச்கிட்ட போகையில் பை பண்ணிங்க அப்படின்னா மார்க்கெட் இன்றைக்கி க்ரூட் ஆயில் மேலே போகும்போது நீங்கள் ஒரு 20 பாயிண்ட்ஸ் கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டேர்ன் ஓவர் ரேஞ்ச், மார்க்கெட்டை வந்து அப்படியே டேர்ன் பண்ணி அனுப்புகிற ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 4380 ரேஞ்ச் பிரேக் ஆச்சுன்னா மார்க்கெட் நல்லாவே வந்து கீழே வரும். அப்போதைக்கு செல் பண்ணிங்கன்னா டவுன் சைடில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து இப்போ ஜிங்க் வாங்கலாம். ஜிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 180 கீழே தான் ஓப்பன் ஆச்சு. இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் ட்ரெண்டில் ஜிங்க் வந்து கீழே தான் வந்து போகும் அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது. 180 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக வந்து ஜிங்க்கு ஃபார்ம் ஆயிருக்கு. 180 வந்து ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால ஜிங்க் வந்து 180 பாயிண்ட் 20 மேலே பிரேக் அவுட் ஆகி மேலே வரணும். மேலே வந்தால் மட்டும்தான் ஜிங்கோட ட்ரெண்டு வந்து பையிங் ட்ரெண்டாக மாறும். இல்லாட்டி அப்படின்னா ஜிங்கோட இன்றைக்கி ஓவரால் ட்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் ட்ரெண்டில் கீழே தான் வந்து வரும். அடுத்து இப்போ காப்பர் பார்க்கலாம். காப்பர் பார்த்தீங்கன்னா 444 ரேஞ்ச் கிட்ட ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்தே மார்க்கெட் ஒரு நல்ல டவுன், அந்த டவுன் பார்த்தீங்கன்னா 442 ரேஞ்ச் வந்தோன்னே மார்க்கெட் வந்து ஒரு டேர்ன் ஓவர் ஆச்சு. ஸோ 442 பார்த்தீங்கன்னா காப்பருக்கு இப்போதைக்கு ஒரு நல்ல சப்போர்ட் இருக்குது. மார்க்கெட் அகெயின் 442 பிரேக் ஆச்சு அப்படின்னா காப்பர் இன்னும் நல்ல ஒரு டவுன் வரும். அது அகெயின் நீங்கள் செல் பண்ணிட்டு காப்பரை நீங்கள் நல்லா டவுனில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணாலும் உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். இது போன்ற வீடியோஸ் தினமும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங்பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.